ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பைபிள் ஃபேக்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைபிளை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்கிறேன் கேளுங்க. பைபிளில் மொத்த புஸ்தங்கள் எண்ணிக்கை 66, பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, என்னென்னு பார்க்கலாம். பைபிளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எண்ணிக்கை 1189, வசனங்கள் 31,101 இருக்குது. பைபிளில் உள்ளதுலேயே மிகப்பெரிய புஸ்தகம் அப்படின்னா அது சங்கீதம், 150 புஸ்தகங்களை கொண்டது. அப்படியே சின்ன புஸ்தகம் எதுன்னு பார்த்தோம்னா 3 யோவான். பைபிள்லேயே நடுவசனம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் சங்கீதத்தில் தான் இருக்குது, சங்கீதம் 118:8 அதை இருக்குது. பைபிள்லேயே பைபிளில் இருக்கிறதுலேயே மிக நீளமான பெயர் அப்படின்னா அது மஹேர் சாலால் அஸ் பாஸ் அப்படிங்கிறது தான். மொத்தம் 10 எழுத்துக்களை கொண்டது. இது எதில் இருக்குது ப்ரூஃப் அப்படின்னா ஏசாயா 8:1 இருக்குது, செக் பண்ணிக்கிறேங்க. பைபிளை இது வரைக்கும் 40 பேர் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன், 40 பேர். பைபிளானது 1200-க்கும் மேற்பட்ட மொழிகள்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது இவ்வளோதான் தகவலாங்க கேட்டிங்கன்னா, இவ்வளோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தகவல் இருக்குது. இனி வர சீரீஸில் இன்னும் நிறைய தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.